வணக்கம். தணிக்கையாளர் ஒருவர் தனது தணிக்கை பணியினை மேற்கொள்ளும் பொழுது தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அவருடைய நோக்கங்கள் என்ன, அவருடைய பொறுப்புகள் என்ன, அவருடைய கடமைகள் என்ன, அவருடைய பணி புரியும் எல்லைகள் என்ன, அவர் தன்னுடைய பணியினை எவ்வாறு திட்டமிடுவது, அவ்வாறு திட்டமிட்ட பணிகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது அல்லது செயல்படுத்துவது, அவ்வாறு செயல்படுத்திய பணிகளை எவ்வாறு ஆவணப்படுத்தி வைத்திருப்பது, அவர் தன்னுடைய பணிகள் அனைத்து முடிந்த பின்பு சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கையினுடைய வடிவம் என்ன போன்ற பல விஷயங்களையும் தெளிவாக வரையறுத்து ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற வடிவத்திலே ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு ஆஃப் இந்தியா நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அனைத்தும் ஒரு உறுப்பினரால் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டியவை ஆகும். அதாவது இவை அனைத்தும் மேண்டேட்டரியாக இருக்கின்றன. ஒருவேளை ஒரு தணிக்கையாளர் தன்னுடைய பணியின் பொழுது இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் உள்ள விஷயங்களை பின்பற்ற முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால், அவ்வாறு பின்பற்ற முடியாமல் போய்விட்டது என்ற விஷயத்தை அவர் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவிக்க வேண்டும். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் உட்பட 5 விதமான ஸ்டாண்டர்ட்ஸை ICAI நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி நாம் வருகின்ற உரைகளிலே விளக்கமாக காணவிருக்கின்றோம். ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், 5 விதமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கின்றன. இந்த 5 விதமான ஸ்டாண்டர்ட்ஸில் 1 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல், எஸ்கியூசி. இதற்கு இந்த 5 விதமான ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் நம்பர் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த முதல்ல ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்தா 01 99 வரையிலும் அத்தனை ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போதைக்கு இல்லை, நம்பர் அப்படி கொடுத்துருக்கிறார்கள். அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் இது வந்து 100 தொள்ளாயிரத்தி 99 வரையில் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ், SREs, இது 2000 to 2699 வரையில். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ், இது 3000 to 3699 வரையில். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ், SRS, இது வந்து 4000 to 4699 வரையில் இருக்கின்றன. ஸோ இந்த விதமான 5 விதமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கின்றன. இதெல்லாம் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நமக்கு முக்கியமானவை. ஏன்னா இவை தான் வந்து ஒரு ஆடிட்டை செய்யும் பொழுது, ஒரு தணிக்கையை மேற்கொள்ளும் பொழுது அதை அப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் விளக்குகின்றன. இதைத்தான் நாம் இந்த உரையில் காணவிருக்கின்றோம். 200 எதை பற்றி பேசுகிறது என்பதை முதலில் பார்க்கலாம். இந்த SA 200 ஒரு தணிக்கையாளர், ஒரு இண்டிபெண்ட் தணிக்கையாளர் ஒருவருடைய ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவருக்கு இருக்கின்ற பொறுப்புகள் என்னென்ன என்பதை பற்றியும், அவருடைய ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் என்ன என்பதை பற்றியும் விளக்குகிறது. அத்துடன் இந்த நோக்கங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தணிக்கை பணியினை அவர் எவ்வாறு வடிவமைக்க வேண்டும், அதனுடைய எல்லைகள் எதுவரையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த ஆடிட் தெளிவாக விளக்கிறது. இவற்றுடன் மட்டுமின்றி இந்த பின்னால் வருகின்ற இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டர் ஒருவர் ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும் என்பதை பற்றியும், அவர் எவ்வாறு இவற்றை ஃபாலோ செய்வது, எவ்வாறு இவற்றை பின்பற்றுவது என்பதை பற்றியும் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட் 200 விளக்கமாக கூறுகிறது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை ஆடிட் பண்ற ஒரு தணிக்கையாளருக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இது வேறு இதற்காக நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் இவற்றை அடாப்ட் செய்து கொள்ள வேண்டும் அல்லது மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இந்த ஒரு ஆடிட்டருடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் முதலில். ஸோ ஒரு தணிக்கை எதற்காக செய்யப்படுகிறது என்பதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். ஒரு ஆடிட்டர் இண்டிபெண்டன்டாக ஆடிட்டராக இருக்க வேண்டும். இண்டிபெண்டன்ஸ் என்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும். இண்டிபெண்டன்ஸ் என்றால் ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவினை எடுக்கக்கூடிய, சுதந்திரமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய, வேறு ஒருவருடைய கருத்துக்களினால் பாதிக்கப்படாத, அன்இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ், அந்த மாதிரி ஒருத்தர் தான் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஏன் நமக்கு வேண்டும் என்பதை பற்றி நாம் முன்பே கூறியிருக்கிறோம். உதாரணமாக ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டால், ஒரு லிமிடெட் கம்பெனி எடுத்துக்கொண்டால், அந்த கம்பெனியை நடத்துபவர்கள், மேனேஜ் செய்பவர்கள் ஒரு சாரார், இந்த கம்பெனிக்கு தேவையான முதலீட்டை வழங்கி இருப்பவர்கள் வேறொரு சாரார், இந்த முதலீட்டை வழங்கியவர்கள் பல்வேறு இடங்களிலே இருக்கலாம், இந்த வர்த்தகத்துடன், இந்த கம்பெனியுடைய வர்த்தகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம்,
சிறு சிறு முதலீட்டாளர்களும் இருக்கலாம், பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பவர்களும் இருக்கலாம். ஸோ இவர்களுடைய பணத்தை கொண்டு மேனேஜ்மெண்ட் அல்லது நிர்வாகஸ்தர்கள் இந்த கம்பெனியை நடத்துகிறார்கள். அவ்வாறு நடத்தும் பொழுது அவர்கள் இந்த முதலீடு செய்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்தை கொடுக்க வேண்டும், ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த வர்த்தகத்தை நடத்துகிறார்கள் என்று சொல் என்று நாம் நம்புகிறோம். அவ்வாறு நம்பு அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு இந்த நிர்வாகத்தின் மேலாம் நம்பிக்கை வைத்திருக்கலாம், இவர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள், வர்த்தகத்தை நியாயமான முறையிலே நடத்தி நமக்கு இந்த முதலீட்டாளர்களுக்கு போதுமான ரிட்டர்ன்ஸை கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இதை பார்த்து சொல்வதற்கு நிர்வாகத்திலிருந்து ஒரு ஆளை நியமிக்கலாம், அல்லது இந்த முதலீட்டாளர்கள் தங்களுடைய சார்பிலும் ஒரு ஆளை நியமிக்கலாம். ஆனால் இந்த இரண்டு பேருமே ஒருவர் ஒருவர் நியமித்துக் கொண்டாலும் அப்பொழுது வந்து இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் போய்விடும். அதாவது மேனேஜ்மெண்ட்டே ஒரு ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்னாக்க அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சாதகமாக சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஆடிட்டரில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் அப்பாயின் பண்ணால் அவர் வந்து அவருக்கு அவங்களுக்கு சாதகமாக சொல்ல ஆரம்பிச்சிருவார். முதலீட்டாளர்கள் நியமித்தார்கள் என்று சொன்னால் அவர் வந்து அவர்களுக்கு சாதகமாக சொல்லக்கொள்ளலாம். ஆக இந்த இரண்டு பேருடைய கருத்துக்களினாலும் பாதிக்கப்படாத அன்இன்ஃப்ளூயன்ஸ் பை போத் பார்ட்டிஸ் ஒரு மூன்றாவது நபர், ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன், அவர் தான் ஆடிட்டர் எனப்படுகிறார். அவருக்கு ஒரு இண்டிபெண்டாக தன்னுடைய பணிகளை செய்கிறார். இவருடைய கருத்துக்கள் அவரை பாதிப்பது இல்லை. அவர் தான் அந்த ஆடிட்டர், இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கடைசியில் நம்ம வர்த்தகம் முடிந்தவுடன் ஒரு ஆண்டின் இறுதியிலே தயார் செய்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த வர்த்தகத்தை பற்றிய விஷயங்களை அனைத்தையும் கூறுகிறதா, தெளிவாக உண்மையாக கூறுகிறதா, உண்மையாக கூறுகிறதா, அப்படியே பிரதிபலிக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யாரு, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்றவர்கள். ஒரு முதலீட்டாளர் அதில் இருக்கிற தகவல்களை உபயோகப்படுத்தலாம். உதாரணமாக ஒருவர் வந்து இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து லாபம் எட்டி கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து நல்ல டிவிடெண்டை கொடுத்துக்கிறது, அதனால் நான் இந்த நிர்வாகத்திலே முதலீடு செய்யலாம், இந்த நிறுவனத்திலே நான் முதலீடு செய்யலாம் என்று ஒருவர் நினைக்கிறார். ஸோ அவர் ஒரு முடிவினை எடுக்கிறார், இந்த நிறுவனத்தில் நான் முதலீடு செய்யலாம் என்று அவர் ஒரு முடிவினை எடுக்கிறார். அவருக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். அவருக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வழியிலே அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணி இவையெல்லாம் சரியாக இருக்கின்றன என்று ஒருவர் சொன்னால், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அல்லது தகவல்களை ஒருத்தர் தாராளமாக நம்பி அதில் முதலீடு செய்யலாம், அல்லது தன்னுடைய ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை அவர் எடுக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஆடிட்டர் செய்கிற முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் அன் ஆடிட்டர் இஸ் டு என்ஹான்ஸ் தி டிகிரி ஆஃப் தி கான்ஃபிடென்ஸ் ஆஃப் தி இன்டென்டட் யூசர்ஸ். தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை யார் யூஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷனை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவது இந்த ஆடிட்டருடைய ஒரு வேலையாக இருக்கிறது. ஸோ இது எவ்வாறு செய்யப்படுகிறது, இந்த நம்பிக்கை எவ்வாறு அவர்களுக்கு அளிக்க முடியும் என்று சொன்னால், இந்த ஆடிட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு தணிக்கைக்கு முடித்த பிறகு கடைசியில் தன்னுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் தன்னுடைய கருத்தினை ஒரு அறிக்கை வடிவிலே சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையிலிருந்து நாம் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வாறு தயார் செய்யப்பட்டிருக்கிறது, ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தயாரித்து கொடுக்க வேண்டிய கடமை மேனேஜ்மெண்ட்டோடது. அவர்கள் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து ஆடிட்டர் ஆடிட் பண்ணுகிறார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் ஆடிட் பண்ணுறாரு. அப்போது ஆடிட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அந்த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய ஒரு ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உதாரணமாக ஒரு லிமிடெட் கம்பெனியுடைய ஒரு ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கும் மாதிரி இருக்கு, ஒரு ஒரு ட்ரஸ்டோட அல்லது ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதனுடைய ஒரு ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் வேறு மாதிரி இருக்கு, அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் அதனுடைய ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குள்ளார இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸில் எந்த விதமான தப்பும் இல்லாமல் சரியாக செய்ய தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆடிட்டர் உறுதி செய்கிறார். அவ்வாறு உறுதி செய்யும் பொழுது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் இது எல்லாவற்றையும் அவர் ஃபாலோ செய்கிறார், பின்பற்றுகிறார். இது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் எத்திக்கல் ரிக்யர்மெண்ட்ஸ் என்று சில இருக்கின்றன. எத்திக்கல் என்றால் நன்னெறிகள் சில இருக்கின்றன. இந்த நன்னெறிகளையும் அந்த ஆடிட்டர் ஃபாலோ செய்கிறார். எத்திக்கல் ரிக்யர்மெண்ட்ஸ் என்ன என்று பார்க்கலாம். ஸோ இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்பதையும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கி இருக்கிறது. என்னென்ன கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் இருக்கிறது, கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்னென்ன என்று பார்த்தால், அதில் ஆடிட்டருடைய ஆடிட்டருக்கு தேவையான குணாதிசயங்கள் என்னென்ன எல்லாம் நம்ம இருக்க வேண்டும் என்பதாம் முன்பே படித்திருக்கிறோம். அதில் முக்கியமாக இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி என்பதை
நாணயம் என்று நாம் தமிழில் சொல்லலாம். ஸோ இன்டெகிரிட்டி இருக்க வேண்டலாம். ஸோ இன்டெகிரிட்டி என்பது என்ன என்று கேட்டால், ஒரு நிறுவனத்தினுடைய விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் கூட பல இருக்கலாம், அவையெல்லாம் இந்த ஆடிட்டருக்கு தணிக்கையின் பொழுது தெரிய வருகின்றது. அவ்வாறு தனக்கு தெரிய வருகின்ற விஷயங்களை, அதில் தன்னுடைய கிளையண்ட், அந்த கிளையண்டினுடைய ரகசியங்களை எல்லாம் அவர் காப்பாற்ற வேண்டும். அதை யாருக்கும் அவர் வெளியில் தெரிவிக்கக்கூடாது. அதை வெளியில் தெரிவிக்காமல் இருப்பது மட்டுமின்றி, அதை தன்னுடைய சுய லாபத்திற்காக கூட அவர், தன்னுடைய லாபத்திற்காக கூட அவர் அந்த விஷயங்களை எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த இன்டெகிரிட்டி எனப்படுவது. அடுத்தது அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டி என்பது தமிழில் விளக்கமாக சொன்னால் சப்ஜெக்டிவிட்டி, அப்ஜெக்டிவிட்டி. ஒரு என்பது ஒரு நடுநிலைமையான ஒரு நோக்கத்துடன், நடுநிலையில் நின்று ஒரு விஷயத்தை சொல்வது, ஒரு பொருளை பற்றி ஒரு விஷயத்தை சொல்வது, இதுதான் அப்ஜெக்டிவிட்டி எனப்படுவது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ஒரு சினிமாவே இருக்கு, அந்த சினிமாவினுடைய கதாநாயகன் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு, அல்ல எனக்கு ரொம்ப பிடித்தவர் அவர் அப்படின்னு சொன்னா, அந்த திரைப்படத்தில் அவர் எவர் நடித்திருக்கிறார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், அவர் எவ்வளவு மோசமாக நடித்திருந்தார் கூட நான் அவர் மிக நன்றாக நடித்திருக்கிறார் என்று தான் சொல்லுவேன். இன்னொருத்தர் இருக்கிறார், அவருக்கு இந்த நடிகர் சுத்தமாக பிடிக்காது, அவர் எவ்வளவோ சிறப்பாக நடித்திருந்த பொழுதும் கூட அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன நடித்திருக்கிறார், ஒன்றும் நடிக்கவே இல்லை இவர் என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த ஒப்பீனியன், திஸ் இஸ் கால்டு சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன், அதாவது அந்த பொருளை பற்றிய ஒரு தனி நபர் கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து. ஸோ இதுல விருப்பு வெறுப்புகள் இருப்பதற்கு இடம் இருக்கிறது. இது இல்லாமல் அந்த நடிப்பை வெறும் நடிப்பாக மட்டுமே பார்க்கின்ற ஒரு மூன்றாவது நபர், அவர் என்ன சொல்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் அப்ஜெக்டிவிட்டி. ஸோ அவருடைய கருத்து, அவருடைய ஒப்பீனியன் அந்த ஆப்ஜெக்டின் மேல் மட்டுமே இருக்கிறது, அந்த நடிப்பின் மேல் மட்டுமே இருக்கிறது, அதை பொறுத்ததாக மட்டுமே இருக்கிறது. அவருக்கு அதை தவிர வேறு எந்த விதமான விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை. அதனால அவருடைய ஒப்பீனியன் நல்ல ஒப்பீனியனாக கருதப்படுது. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவிட்டி எனப்படுவது. அடுத்து ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ். ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ், ஒரு ஒரு இது ஆடிட் என்பது ஒரு ஒரு தொழில் வல்லுநர் ஒருவருடைய பணியாக இருக்கிறது. அப்போ அவருக்குன்னு சில திறமைகள், அவருக்கென்று சில திறமைகள் இருக்க வேண்டும். அந்த திறமைகள் அவரிடம் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். அந்த திறமைகள் இல்லாமல் ஒரு ஆடிட் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு பணியாகும். அதே போல் டியூ கேர், நல்ல அக்கறை எடுத்துக்கொள்பவராக இருக்க வேண்டும். அக்கறையுடன் தன்னுடைய பணிகளை, கவனத்துடன் தன்னுடைய பணிகளிலே அவர் ஈடுபட வேண்டும். கவனக்குறைவு என்பது எங்கேயும் வந்துவிடக்கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்தது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ரகசியம், ரகசியத்தை காப்பாற்றுவது. இதுவும் முன்னால் சொன்ன இன்டெகிரிட்டி மாதிரியே தான். இதுவும் தனக்கு தன்னிடம் இருக்கின்ற பல விஷயங்களில் இருக்கின்ற ரகசியங்களை வெளியில் யாருக்கும் சொல்லிவிடாமல் காப்பாற்றுவது, அல்லது தன்னுடைய கிளையண்ட்டுக்கு நம்பகத்தன்மையுடன் நடந்து கொள்வது, இது கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ப்ரொஃபஷனல் பிஹேவியர், ஒரு ஆடிட்டர் என்பவருக்கென்று ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கின்றன, இந்த குணாதிசயங்களை அவர் பின்பற்ற வேண்டும். ஒரு ப்ரொஃபஷனல் போல நடந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி எத்திக்ஸ் எல்லாம் கோட் ஆஃப் எத்திக்ஸில் ICA இன்ஸ்டிடியூட் வழங்கியிருக்கிறது. இதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அடுத்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சப்ஜெக்ட் டு ஆடிட் ஆர் தோஸ் ஆஃப் தி என்டிட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தயார் பண்ணி கொடுக்குற வேலை, முன்பே குறிப்பிட்டது போல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தயார் செய்து கொடுக்க வேண்டிய வேலை ஒரு என்டிட்டியோடது, ஒரு மேனேஜ்மெண்ட்டுடையது. ஸோ அவர்கள் தான் இது எல்லாவற்றையும் தயார் பண்ணி நமக்கு கொடுக்கிறார்கள். அவ்வாறு கொடுக்கிறார்கள் அவர்கள் மீது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் ஏதாவது பொறுப்பை சுமத்துகிறதா என்று கேட்டால், அவர்களுக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் மீது எந்த விதமான பொறுப்பையும் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் சுமத்தவில்லை. அவர்களுக்கும் இதுக்கும் தொடர்பு, இது எல்லாவற்றையும், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட் எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டியது ஆடிட்டர் தானே தவிர மேனேஜ்மெண்ட் இல்லை, அல்லது தோஸ் ஹூ ஆர் சார்ஜ் வித் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கம்பெனி, அவர்களுக்கும் இதில் எந்த விதமான பொறுப்பும் இல்லை. அதே போல மற்ற அவர்களுடைய நடத்தைகள் அல்லது அவர்களுடைய பொறுப்புகள், அவற்றை கட்டுப்படுத்துகிற சட்டங்கள் அல்லது விதிமுறைகள் ஏதாவது இருந்தால் அவற்றை மீறி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் செயல்பட முடியுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அவர்களை கட்டுப்படுத்துகின்ற சட்டத்தை மீறி இந்த SAS எதுவும் செய்ய முடியாது. அதே போல இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட், இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தயார் பண்ணி கொடுத்த அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு, அந்த அவங்க கொடுத்த அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டார் ஆடிட்டர் அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் விலகி கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது முடியாது. ஸோ இதை ஆடிட் பண்ணி சொல்லிட்டாரா, இனிமே எல்லாம் வந்து ஆடிட்டர் தான் கேட்கணும், எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு என்று அவர்கள் சொல்ல முடியாது. என்னைக்கு பின்னால் ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டால் கூட அந்த விஷயம் உட்பட எல்லாவற்றுக்குமே மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு. ஸோ ஆடிட் முடிந்து விட்டது என்று சொன்னால் நிர்வாகம் தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் முடிந்து விட்டதாக கூற முடியாது. ஏனென்றால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க தான் ஓனர், அவங்க தான் அதை தயார் பண்ணுறாங்க, அவங்க தான் அதை மெட்டீரியல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் கரெக்டாக அதை தயார் பண்ணுறாங்க. அடுத்து ரீசனபிள் அஷூரன்ஸ்,
ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஆடிட்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணும் பொழுது அது வந்து இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதனால் ஏற்படலாம் என்று கேட்டால் இரண்டு விஷயங்களால் ஏற்படலாம். ஒன்று ஃப்ராடு, இன்னொன்று எரர். அதாவது நிறுவனம் வேண்டுமென்றே சில மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸை பண்ணியிருக்கலாம், அல்லது தவறுதலாக அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இந்த ரெண்டாலையும் வந்து ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதாவது இந்த சொல்லப்படுகிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு தவறான ஒரு தகவல் வழங்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அவ்வாறு இல்லை என்பதற்கு ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸை கொடுக்க வேண்டும். ரீசனபிள் அஷூரன்ஸ், ஒரு உறுதிப்பாடு, ஒரு நல்ல ஒரு அளவுக்கு ஒரு உறுதிப்பாடை அளிக்க வேண்டும். எந்த மாதிரி எப்படி அவர் இந்த ரீசனபிள் அஷூரன்ஸை கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை பற்றி நாம் இவர் எப்படிப்பட்டவர், இவர் நல்லவரா என்று கேட்டால், ஒருவர் என்ன சொல்கிறாரு, இவர் நல்லவர் தான், ரொம்ப நல்லவர் தான் என்று சொல்கிறார். அப்போ நாம் அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் இவர் 100% நல்லவரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே அந்த நண்பர் தன்னுடைய ஒப்பீனியன்லேருந்து பின்வாங்கிடுவார். இல்லை 100% நல்லவர் என்று சொல்ல முடியாது, எனக்கு தெரிந்த வரையில் அவர் வந்து நல்லவர் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ எவ்வளவு எவ்வளவு நீங்கள் நல்லவர் என்று எவ்வளவு தூரம் சொல்லுவீங்க, எனக்கு தெரிந்து ஒரு 90% இவர் நல்ல மனிதர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த 90% அப்படின்னு சொல்லும்பொழுது நாமளும் என்ன எடுத்துக்கலாம், ஓகே இவர் நல்லவர் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை விட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வந்து பொறுத்தவரையும் ஒரு 40% இவர் ஒரு நல்ல மனிதர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 40% நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னாக்கா 60% நல்ல மனிதர் இல்லை என்று பொருள் வந்துடுது. அப்போ நாம் அதை அவரை நம்ம நல்லவர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இந்த 40% 60% 90% இது எப்படி ஒருவர் சொல்கிறார், இவர் 90% நல்லவர் தான் அப்படின்னு ஒருத்தர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாக்க, 90% நல்லவர் அப்படின்னு சொல்றவர் நிச்சயமா அவரை பற்றி பல விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அவருடன் நன்றாக நெருங்கி பழகியவராக இருக்க வேண்டும், அவரு நல்லவர் தான் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் அவர் கையில இருக்க வேண்டும், அவருடைய நடவடிக்கைகள் அவர் செய்த செயல்கள் இதெல்லாம் நல்லதா இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவர் வந்து 90% ஒரு நல்லவர் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஸோ இந்த அஷூரன்ஸ் தான் நம்ம ரீசனபிள் அஷூரன்ஸ்ன்னு சொல்றோம். நீங்க வந்து எப்போ ஒருத்தர் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, ஆமா சரி ஒரு நல்லவர் தான் அப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க, ஒருத்தர் 90% நல்லவர் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப நிச்சயமா நம்ம அவர் நல்லவர் தான் அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம ரீசனபிள் அப்படிங்கிற சொல்கிறோம். அஷூரன்ஸ் ஒரு பக்கம், அது ரீசனபிளாகவும் இருக்கணும். அது 40% ஒருத்தர் சொல்கிறார் 40% நல்லவர் தான் அப்படின்னு சொன்னார்னாக்க நிச்சயமாக வந்து நம்ம அதை நல்லவர் எடுத்துக்க மாட்டோம். அப்போ அந்த ரீசனபிள் லெவல் நம்ம எடுத்துக்கக்கூடிய அஷூரன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ 90% ஒருத்தர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாருன்னா அது நம்ம ரீசனபிள் அஷூரன்ஸ்னு எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ரீசனபிள் அஷூரன்ஸுங்கிறது வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். எவ்வளோ மேக்ஸிமம் அஷூரன்ஸ் கொடுக்கும், இன்னொருத்தர் சொல்கிறாரு இவர் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் இவர் 99% நல்லவர் தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 99% நல்லவர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏ வெரி ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், வெரி ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், நல்ல ஒரு அஷூரன்ஸ் அவர் நமக்கு கொடுக்குறாரு. இது எதை வச்சு அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்க, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்முறைகள், அவருக்கு இவருக்கு உள்ள பழக்கம், அவர் இவருக்கு எவ்வளவு நாளாக தெரியும், இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு நாம அதை சொல்றோம். இதுதான் நம்ம எவிடன்ஸ் சொல்றோம். ஸோ ஒரு எவிடன்ஸ் இருக்கும் பொழுதுதான் அவர் இந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஒருத்தருக்குன்னு நமக்கு எந்த விதமான பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்ற போது அவரை பத்தி நாம ஒரு எந்த விதமான அஷூரன்ஸையும் கொடுக்க முடியாது. ஸோ அவர் கூட நம்ம எவ்வளவு நெருங்கி பழகுகிறோமோ அவ்வளவு காலம் நாம அவர் அவரை பற்றி ஒரு ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸை கொடுக்க முடியும். அதே மாதிரி எத்தனை இடங்கள்ல எத்தனை விதமான சமயங்கள்ல அவர் நல்லவராக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கிற பட்சத்துல நாம ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸை கொடுக்க முடியும். இதுதான் நாம என்ன சொல்றோம், சஃபிஷியன்ட் அண்டு அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சஃபிஷியன்ட் அண்டு அப்ராப்ரியேட். சஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னா தட் ஷோஸ் தி குவான்டிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ். எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். போதுமான அளவு சாட்சிகள், போதுமான அளவு சான்றுகள் இருக்கா அப்படிங்கிறது தான் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். ஸோ தட் டிபெண்ட் தட் ஷோஸ் தி குவான்டிட்டி. ஆனால் அதே நேரத்தில் அப்ராப்ரியேட் எவிடன்ஸாகவும் இருக்கின்றது. அப்ராப்ரியேட்னாக்க பொருத்தமான ஒரு எவிடன்ஸாகவும் இருக்கணும். பொருத்தமான எவிடன்ஸ் என்பது ஒரு குவாலிட்டியை பற்றி சொல்கிறது. ஸோ பொருத்தமான எவிடன்ஸாகவும் அது இருக்க வேண்டும். அதனால் ஒரு ஆடிட்டர் தன்னுடைய ரீசனபிள் அஷூரன்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதற்கு போதுமான அளவு சஃபிஷியன்ட் அண்டு
பொருத்தமான அளவு, பொருத்தமான ஒரு சான்று, இந்த ரெண்டையும் அவர் திரட்டி வைத்துக் கொண்டு அதனுடைய அடிப்படையில் தான் தன்னுடைய கருத்தினை அவர் வழங்க வேண்டும். ஸோ அந்த ரீசனபிள் அஷூரன்ஸோட அவர் தன்னுடைய கருத்துக்களை கொடுக்கிறார், தன்னுடைய ஒப்பீனியனை அவர் கொடுக்கிறார். இந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட்டா இருக்க முடியாது. அப்சல்யூட் அப்படின்னு சொன்னாங்க, நிச்சயமாக முழுமையாக 100% இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா 100% இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டாக்க நம்மால 100% அதை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாக்க அதுல தெர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆர் தெர் இஸ் எ ரிஸ்க், தெர் இஸ் அன் ஆடிட் ரிஸ்க். என்ன ஆடிட் ரிஸ்க்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆடிட்டர் வந்து தன்னுடைய ஒப்பீனியனை வந்து சரியான ஒரு ஒப்பீனியனை கொடுக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கும், என்ன பாசிபிலிட்டி இருக்கும். ஒரு ஆடிட்டர் மே எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்அப்ரோப்ரியேட் ஒப்பீனியன், ஒரு இன்அப்ரோப்ரியேட் ஒப்பீனியன், ஒரு பொருத்தமில்லாத, ஒரு சரியான ஆக இல்லாத ஒரு தகவல், ஒரு ஒப்பீனியனை கொடுப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று சொன்னால் அந்த வாய்ப்பை தான் நாம ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ரிஸ்க்குங்கிற எலிமெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ரிஸ்கை நாம கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் 100% நம்ம ரிஸ்கை எலிமினேட் பண்ண முடியாது. பட் இந்த ரிஸ்கை நாம ஒரு அக்செப்டபிளி லோ லெவல்ல வச்சுக்கலாம், ரொம்ப குறைச்சலான ஒரு லெவல்ல வச்சுக்கலாம். உதாரணமா என்னால வந்து 97% அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 3% என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியலன்னு அர்த்தம். அப்ப அந்த 3% தான் நான் வந்து ரிஸ்க் லெவல் அப்படின்னு சொல்றேன், 3% தான் நம்ம ரிஸ்க் லெவல் அப்படின்னு சொல்றோம். ஏன் இப்படி ரிஸ்க் லெவல் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் தி இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ், இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் அன் ஆடிட். அதனால்தான் நம்ம வந்து இந்த ஒப்பீனியனை 100% நம்மளால கொடுக்க முடியல. அதனால்தான் நம்ம ஒரு அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்காம ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸை நாம கொடுக்குறோம். இந்த ஆடிட்டருக்கு இது இல்லாம ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், அதோட ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமும் இருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனா என்ன, ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஒப்பீனியனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு போதுமான முன்னாடி சொன்ன நம்ம சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் அவர் திரட்டி வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய நாலெட்ஜ், அவருடைய இந்த தொழிலில் உள்ள நாலெட்ஜ், அவருக்குள்ள அறிவு, அந்த அறிவு, அவருக்கு இந்த தொழிலில் இருக்கின்ற அனுபவம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் தன்னுடைய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாரு. ஸோ இதுதான் நம்ம ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு சொன்னாக்க ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்பது, ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்பது, அதுதான் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் என்று சொல்லுவோம். ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் என்பது எதையும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்ப்பது அப்படின்னு இல்லை, அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் இப்படி இருக்கிறது, அல்லது ஒரு செயல் நடந்திருக்கிறது என்றால் இந்த செயல் ஏன் இப்படி நடக்குது என்று கேட்பது, அல்லது எப்பொழுதும் நாம் விஜிலண்டாகவே இருப்பது, எப்பொழுதும் நாம் வந்து விஜிலண்டாகவே இருப்பது, அப்படி இருக்கிறது, இதுக்கு பேர் தான் நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் என்று சொல்கிறோம். இந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத நாம இன்னும் விளக்கமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அப்ளிகேஷன் ஆஃப் தி ரிலவென்ட் ட்ரைனிங் நாலெட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆடிட்டருக்கு போதுமான அளவு அனுபவம் பயிற்சி இருக்க வேண்டும், அவருக்கு போதுமான அளவு இந்த தொழில் பற்றிய அறிவு இருக்க வேண்டும், அந்த அனுபவம் இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இந்த ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், இது எல்லாத்தையும் அதனுடைய அடிப்படையில், அதனுடைய லைட்ல இந்த ஆடிட்டர் ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறார், ஒரு டெசிஷன் எடுக்கிறார் அப்படின்னாக்க அவர் அதுதான் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்கிறோம். இன் மேக்கிங் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ், இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லணும், இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படிங்கிறது ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டெசிஷனுக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன், அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் திரட்ட வேண்டும். தகவல் எல்லாத்தையும் திரட்டினால்தான் நீங்கள் ஒரு உருப்படியான ஒரு டெசிஷனை உங்களால் எடுக்க முடியும். அதுதான் நம்ம இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். போதுமான அளவு தகவல்களை திரட்டி அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெசிஷனை நாம் சொல்லணும். அதுதான் இன்ஃபார்ம்டு டெசிஷன் பேர். ஸோ அப்போ ஒரு ஆடிட்டர் தன்னுடைய பயிற்சி, அனுபவம், அறிவு இவற்றினுடைய அடிப்படையில் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதனுடைய லைட்ல ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறார். அதுதான் நம்ம ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்கிறோம். ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் என்றால் அன் ஆட்டிடியூட் தட் இன்க்ளூட்ஸ் எ கொஸ்டினிங் மைண்ட், ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு சொன்ன மாதிரி
ஒரு ஏன் என்ற கேள்வியை நாம் கேட்கிறோம். ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்றால் இது ஏன் இப்படி நடந்திருக்கிறது என்று நாம் கேட்கிறோம். ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கண்டிஷன் மாறும் பொழுது இந்த கண்டிஷன் ஏன் இப்படி மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இது மாறுவதற்கு என்ன காரணம், இதுல ஏதாவது ஃப்ராட் அல்லது எரர் நடந்திருக்கிறதா அப்படின்னு என்று பார்க்கறது. அந்த ஆடிட் எவிடன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆடிட் எவிடன்ஸை நம்ம கிரிட்டிக்கலா அசஸ் பண்றது அப்படின்னா, இப்ப நாம ஒரு விஷயத்துக்காக ஒரு எவிடன்ஸ் கேதர் பண்றோம், ரெண்டு சோர்ஸ்ல இருந்து நாம் அந்த எவிடன்ஸ் கேதர் பண்றோம் வச்சுங்களேன். ஒன்னு ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே இருந்து எவிடன்ஸ் நாம கேதர் பண்ணலாம், ஆர்கனைசேஷனுக்கு வெளியில இருந்து நாம ஆடிட் எவிடன்ஸ் கேதர் பண்ணலாம், இல்லாட்டி இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்கு, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். இப்படி இந்த மூணு விதத்துல நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிருக்கும் பொழுது இந்த எவிடன்ஸ் மூணும் ஒரே மாதிரியா இருக்கா, மூணு ஒரே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை நோக்கி லீடிங் டூ இயர்ஸ் சிங்கிள் ரிசல்ட் போகுதா, இல்லை மூணு ஒன்று கொண்டு கான்ட்ரடிக்டரியா இருக்கா, ஒன்று கொண்டு மாறுபடுகிறதா, ஒன்று கொண்டு முரண்படுகிறதா அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். அப்படி முரண்பட்டது என்று சொன்னால் அப்போ நாம ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், ஏன் இந்த முரண்பாடு இங்கே வந்திருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று நாம் அதை ஃபர்தராக ப்ரூவ் பண்ணணும். இதுதான் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாலு எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த நாலு எவிடன்ஸில் மூணு எவிடன்ஸ் ஒரே மாதிரியே இருக்கு, அதனால இது நாம சரின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. இந்த நாலாவது விஷயம், ஏன் இந்த மற்ற மூன்று விஷயங்களுடன் முரண்படுகிறது, ஏன் இவற்றுக்குள்ள ஒன்றுக்கொன்று கான்ட்ரடிக்ஷன் இருக்கு என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இது ஏன் புதுசா இது ஒரு மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கணும். உதாரணமா ஒரு கல்லூரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த கல்லூரியில தேர்வு முடிவுகள் எவ்வளவு வருகின்றன அப்படின்னு நாம பார்க்கணும். ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 90 விழுக்காடு மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க, வருஷா வருஷம் 90, 88, 92 இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு ஆண்டு திடீர்னு வந்து 99% ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னாக்க, ஏன் 99% வந்திருக்கு, திடீர்னு ஏன் 90, வழக்கத்திற்கு மாறான ஒரு செயல் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது ஏன் அப்படி நடந்தது என்று நாம ஃபர்தரா ப்ரூவ் பண்ணிட்டு போனோம். இதை நாம ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் என்று சொல்லலாம். அடுத்து இந்த ஒபீனியன் நாம எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது இதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், அது இல்லாம இந்த அதர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவற்றினுடைய அடிப்படையில் தான் நாம இந்த ஒபீனியனை கொடுக்குறோம். தி ஆடிட்டர் மே ஆல்சோ ஹேவ் சர்டன் அதர் கம்யூனிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேற சில விஷயங்களும் இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்றவங்களுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ இல்லை இந்த இதுக்கு வெளியில் இருக்கிற இந்த நிறுவனத்திற்கு வெளியில் இருக்கின்ற சில என்டிட்டிஸ்க்கோ இவங்களுக்கெல்லாம் நம்ம சில விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம். அவற்றையும் ஆடிட்டர் தன்னுடைய கடமைகளை ஒன்றாக கருதி நிறைவேற்ற வேண்டும். இந்த ஆடிட்டருடைய ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். In conducting an audit of the financial statements, the overall objectives of the auditor are to obtain reasonable assurance about whether the financial statements as a whole are free from material misstatements, whether due to fraud or error. Material misstatement illama iruka abingiradha nam paakanum. Appuram adan moolamaga avaru oru opinion ivar kudukkarar. Appuram to report on the financial statements and to communicate as required by the standards on auditing in accordance with the auditor's findings. அவருடைய அவர் என்ன கண்டுபிடித்திருக்கிறாரோ அவருடைய கருத்துக்கள் என்னவோ அதனுடைய அடிப்படையில் அவர் தன்னுடைய அறிக்கையையும் அவர் சமர்ப்பிக்கிறார். மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். வாட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இந்த கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டியை ஆடிட்டர் ரெண்டு இடங்கள்லையும் பயன்படுத்தணும். எங்கெங்க அப்படின்னு கேட்டாக்க, தன்னுடைய ஆடிட்டை எப்படி பிளான் பண்றார் அந்த பிளானிங்லையும் ஒரு மெட்டீரியாலிட்டியை வச்சுக்கணும். அதே மாதிரி ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணும் பொழுதும் அவர் இந்த மெட்டீரியாலிட்டியை வச்சுக்கணும். அதோட இன் எவாலுவேட்டிங் தி எஃபெக்ட் ஆஃப் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் தி ஆடிட் அண்டு ஆஃப் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எனி ஆன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த விஷயங்களை எவாலுவேட் பண்ணும்பொழுது அண்ட் இன் எவாலுவேட்டிங் மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ மெட்டீரியாலிட்டி ஜென்ரலாகவே ஆடிட்டர் வந்து தன்னுடைய பிளானிங்லையும் சரி ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி இந்த மெட்டீரியாலிட்டிங்கிற கான்செப்டை நிச்சயமாக கவனிச்சுக்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டாக்க, சில விஷயங்கள் சில ஒமிஷன்ஸ் அல்லது மிஸ்டேட்மெண்ட்ஸ் இவை இருந்தால் ஒரு இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுற முன்னாடியே நம்ம சொன்னோம், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு ஆடிட்டருடைய ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியன் இருக்குல்ல அந்த இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் அல்லது ஒரு தனிநபர் அதை பேஸ் பண்ணி தான் தன்னுடைய ஃபினான்ஷியல் டெசிஷனை எடுக்கிறார். அப்படி ஒரு டெசிஷனை அவர் எடுக்கும் பொழுது அந்த டெசிஷனை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் தட் இஸ் கால்டு மெட்டீரியல், தட் இஸ் கால்டு மெட்டீரியல். ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் இருக்கு, இந்த கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து
எனக்கு இந்த முடிவை எடுக்கக்கூடாது, இந்த நிறுவனத்தில் நாம முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு மனப்பான்மை, ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறது, அதாவது என்னுடைய எண்ணத்தை மாற்றுகிறது அது அப்படின்னாக்க, அதுக்கு பேரு மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது ஆடிட்டர் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதனால இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது ஒமிஷன்ஸ், இதால இது ஒன்று தனியா இருந்தாலோ அல்லது தனித்தனியான விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்தமா வரும்பொழுதோ அப்படி ஒரு டெசிஷனை, ஒரு இண்டிவிஜுவலோட டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாக்க அது ஒரு மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பேரு. ஸோ இதை நாம முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கிறார்கள். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் கால்குலேட் பண்ணி கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு குவார்டருக்கு வந்து ஒரு 20 ரூபா, ஒரு ஆள் ஒரு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 20 ரூபா கூட போயிடுது அப்படின்னு சொன்னாக்க, நாம இதை பத்தி நாம வந்து மெட்டீரியல் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 1 லட்சம் ரூபாய்க்கு 20 ரூபா ஒரு குவார்டர்ல கூட போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது தப்பு தான்னாலுமே கூட அது ஒன்றும் பெரிய மெட்டீரியலான ஒரு விஷயம் கிடையாது, இதை நாம கவனிக்கலாம். ஆனா இதே மாதிரி ஒரு குவார்டருக்கு நாம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போடும் பொழுது, ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கும் பொழுது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 2 ரூபா அப்படின்னு போயிடுது. இந்த 100 ரூபாய்க்கு 2 ரூபான்னு போகும்பொழுது எத்தனை 100 ரூபா டெபாசிட் நம்ம கிட்ட இது மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, லட்சக்கணக்கான டெபாசிட்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னாக்க, அப்ப என்ன ஆயிடுது, நமக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து நமக்கு தப்பாக கால்குலேட் பண்ணி கொடுத்துறோம், நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துறோம். அப்போ அது நிச்சயமா நமக்கு மெட்டீரியாலிட்டி தான். ஸோ மெட்டீரியல் இது, நாட் மெட்டீரியல் இது, விச் இஸ் நாட் மெட்டீரியல், விச் இஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது நாம பாத்துக்கணும். ஸோ இந்த இதான் திஸ் இஸ் கால்டு மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேட்மெண்ட், இந்த இந்த விஷயத்தை வந்து ஆடிட்டர் கவனிக்காம விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்மளுடைய நம்ம டெசிஷன் மேக்கிங் இது நமக்கு மாற்றுகிறது. அப்போ நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது நமக்கு வேறு விதமான டெசிஷன் எடுக்கிறது நமக்கு இதை தள்ளி விட்டது, நம்மளை வேறு விதமான டெசிஷன் இது எடுக்க வைக்கிறது என்று சொன்னால் அதுதான் நாம மெட்டீரியாலிட்டி என்று சொல்கிறோம். ஸோ இன் ஆல் கேசஸ் வென் ரீசர்வபிள் அஷூரன்ஸ் கேனாட் பி அப்டைன்ட் அண்ட் எ குவாலிஃபைடு ஒப்பீனியன் இன் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இஸ் இன்சஃபிஷியன்ட் in the circumstances for purposes of reporting to the intended users of the financial statements, the SAS require that the auditor disclaim an opinion or withdraw from the engagement where withdrawal is legally permitted. இப்போ ஒரு 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 குவாலிஃபைடு ஒப்பீனியனை கொடுக்கறது, இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இஸ் இன்சஃபிஷியன்ட் இன் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டு தி இன்டென்டட் யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நேரங்களில் நாம வந்து ஒரு ஒரு ஒப்பீனியனை, ஒரு குவாலிஃபைடு ஒப்பீனியனை கொடுக்கறதோ அல்லது ஒரு டிஸ்க்ளைமரை கொடுக்கறதோ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் ரெண்டுமே செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நாம இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்லேருந்து கூட நம்ம விழித்து கொண்டு விடலாம், இதுலேருந்து நாம விலகி வெளியேறி விடலாம். அது ஆனால் அதுக்கு வந்து சட்டம் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி சட்டம் இடம் கொடுக்குற பட்சத்தில் நாம இந்த என்கேஜ்மெண்ட்லேருந்து நாம விலகி கொண்டு விடலாம். அதுதான் ஒரு ஆடிட்டர் சேஃபாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதில் நாம் இருக்கின்ற மற்ற டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்ஏ 200ல் சில டெஃபினிஷன்ஸையும் சொல்லியிருக்காங்க. இதில் முதல்ல அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பார்த்தோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அடாப்டட் பை மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர் அப்ராப்ரியேட் தோஸ் சார்ஜ் வித் தி கவர்னன்ஸ் இன் தி ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் இஸ் அக்செப்டபிள் இன் வியூ ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி என்டிட்டி அண்ட் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு நேச்சர் ஆஃப் தி என்டிட்டி, அதான் முன்னாடியே சொன்னோம், அது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு லிமிட்டட் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ஒரு அன்லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ஒரு கேரண்டீடு கம்பெனியாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த அதனுடைய வடிவம், அதனுடைய வடிவத்தை பொறுத்தவரையில், அது அந்த என்டிட்டியுடைய பிஸ்னஸ் என்டிட்டியுடைய நேச்சரை பொறுத்தவரையில், தன்மையை பொறுத்தவரையில், அதுக்கு எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் நாம் கொடுக்க வேண்டும் அதுதான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட நோக்கம் என்ன, எதற்காக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தயாரிக்கப்படுகின்றன, அந்த நோக்கம் என்ன, இதுதான் நம்ம வந்து, அல்லது சில நேரங்களில் சட்டமே இந்த இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அதுதான் நம்ம அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஒரு ஆடிட்டர் வந்து தணிக்கை செய்து தன்னுடைய கருத்துக்களை வழங்குகிறார். ஸோ தட் இஸ் கால்ட் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். சரி, அடுத்தது ஆடிட் எவிடன்ஸ். ஆடிட் எவிடன்ஸ் பற்றி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம். ஆடிட் எவிடன்ஸ் வந்து எப்படி என்னென்ன வடிவங்களில் கிடைக்கலாம் நமக்கு ஆடிட் எவிடன்ஸுங்கிறது வந்து, இட் மே பி ஓரல் எவிடன்ஸ் ஆர் இட் மே பி ரிட்டன் எவிடன்ஸ், இட் மே பி அப்டைன்டு ஃப்ரம் இன்சைடு தி ஆர்கனைசேஷன் ஆர் ஃப்ரம் அவுட்சைடு தி ஆர்கனைசேஷன், இட் மே பி கிவன் பை தி மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப் ஆர் இட் மே பி கேதர்டு பை தி ஆடிட்டர் ஹிம்செல்ஃப், இட் இட் மே பி
ஓகே, இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். இட் மேபி அப்டைன்டு ஃப்ரம் அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், ஆர் இட் மேபி அப்டைன்டு ஃப்ரம் அண்ட் அப்சர்வேஷன், இப்படிலாம் கூட இருக்கலாம். ஸோ இந்த எவிடென்ஸ் நாம கேதர் பண்ணுறோம். இந்த கேதர் பண்ணி அந்த எவிடென்ஸுடைய அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆடிட்டர் தன்னுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கிறார். ஸோ அப்போ இந்த ஆடிட் எவிடென்ஸ் ஷுட் பி சஃபிஷியன்ஸ். சஃபிஷியன்ஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன சொன்னோம், முன்னாடி சொன்னோம் குவான்டிட்டி போதுமான அளவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், சாம்பிள் எடுத்துக்கணும். உதாரணமாக ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 100 சாம்பிள் இருக்கு அப்படிங்கும்போது, பாப்புலேஷன் 100 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு நம்ம ஒரு 10 சாம்பிளாவது எடுத்து பார்க்கணும் பண்ணுவோம். அப்படி எடுத்து பார்த்தா தான் அது ஒரு சஃபிஷியன்ட் எவிடென்ஸாக நமக்கு இருக்க முடியும். ஒரு 100 சாம்பிளுக்கு பாப்புலேஷனுக்கு ஒரே ஒரு எவிடென்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தாக்க அது சரியாக இருக்கு, மனசாக இருக்காது. ஸோ நம்மளுடைய சஃபிஷியன்சி ஆஃப் ஆடிட் எவிடென்ஸ். ஸோ இந்த சஃபிஷியன்சி, நீங்கள் எவ்வளவு சாம்பிள் நீங்கள் எடுக்க போகிறீங்க, அவளுக்கு எவ்வளவு எவிடென்ஸ் நீங்கள் கேதர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு நம்ம இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் பற்றி கூட சொல்லணும். ஏன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் ஒரு ஆர்கனைசேஷனில் நல்லா இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம சாம்பிள் சைஸை கூட குறைச்சிக்கலாம். ஆடிட்டர் வந்து தன்னுடைய சாம்பிள் சைஸை குறைச்சிக்கலாம். அப்போ ஆடிட் எவிடென்ஸுடைய சஃபிஷியன்சி லெவல் வந்து குறைச்சலாக இருக்கும். போதுமான அளவுங்கிறது எவ்வளவுன்னா அது கொஞ்சம் குறைச்சலாகவே வச்சுக்கலாம், அதுவே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு தி குவான்டிட்டி. இதுதான் நம்ம குவான்டிட்டி என்று சொல்கிறோம். இது இல்லாமல் ஆடிட் எவிடென்ஸுங்கிறது அப்ராப்ரியேட்டாக இருக்க வேண்டும், பொருத்தமானதாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எவிடென்ஸை கேதர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவு பொருத்தமான ஒரு எவிடென்ஸாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பொருத்தமில்லாத, சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அதை போய் நம்ம எவிடென்ஸை கேதர் பண்ணி நம்ம டெசிஷனை எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்டு குவாலிட்டி ஆஃப் தி எவிடென்ஸ். அப்ராப்ரியேட்னஸ்ங்கிறது குவாலிட்டி, ஸோ சஃபிஷியன்சிங்கிறது குவான்டிட்டி. இதே மாதிரி இந்த ரெலவன்ஸ் அண்ட் ரிலேபிலிட்டி, ரெலவன்ஸ் அண்ட் ரிலேபிலிட்டி, இந்த நம்ம எடுக்க போகிற இந்த கன்க்ளூஷன்ஸுக்கு இது எவ்வளோ தூரத்துக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இது நம்ம எடுக்க போகிற முடிவுக்கு இது தொடர்புடையதானா அப்படிங்கிறது பார்க்கணும். இதை நம்பி இதை ரிலேபிளாக இருக்குமா அப்படிங்கிறது, இதை நம்பி இதனுடைய அடிப்படையில் நாம் ஒரு டெசிஷனை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அப்ராப்ரியேட்னஸ்ங்கிறது வந்து ரெலவன்ஸ் அண்ட் ரிலேபிலிட்டி, அது ரெண்டையும் பார்க்கணும். அடுத்து ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்குங்கிறது என்ன சொன்னோம், முன்னாடியே சொன்னோம், தி ஆடிட்டர் மே ஃபெயில் டு கிவ் எ கரெக்ட் ஒப்பீனியன் அண்டர் டூ சர்க்கம்ஸ்டன்சஸ். வென் எப்போ அப்படின்னு கேட்டாங்க, வென் தேர் இஸ் எ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் தி ஆடிட்டர் ஒப்பைன்ஸ் தேர் இஸ் நதிங் ராங். ஒரு தப்பு நடந்திருக்கிறது ஒரு நிறுவனத்தில், அது நல்லா வெளிப்படையாக தெரியுது, ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் மேபி டியூ டு எரர் ஆர் ஃப்ராட், ரெண்டாவது இருக்கலாம், எரராகவும் இருக்கலாம் ஃப்ராடாகவும் இருக்கலாம். ஸோ ஆனால் நமக்கு இந்த மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு தெரிந்த பொழுதும் இந்த ஆடிட்டர் ஒரு இல்லை இது எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆடிட்டர் அங்கே ஃபெயில் ஆகிறார். ஆனால் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட், தெர் இஸ் நோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே இல்லை. அடுத்து ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, இங்கே மெட்டீரியல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆடிட் ரிஸ்க் இருக்கான்னு சொன்னால் அப்போ ஆடிட் ரிஸ்க் அதில் கிடையாது, அதில் ஆடிட் ரிஸ்க்கு எதுவும் கிடையாது, தெர் இஸ் நோ ஆடிட் ரிஸ்க். ஸோ இந்த எரர்னு சொல்லுவாங்க, எரர்ங்கிறதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது, சரியான ஒரு விஷயத்தை தவறு அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு விதமான தவறு, இன்னொன்று தவறான ஒரு விஷயத்தை சரின்னு சொல்லிட்டாக்க அது ஒரு விதமான தவறு. ஸோ ரெண்டு விதமான எரர் இருக்கலாம். ஸோ இதில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு இருந்து ஆடிட்டர் வந்து இங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, தெர் இஸ் நத்திங் ராங் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அங்கே தான் நமக்கு ரிஸ்க் இருக்குது. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே இல்லை ஆனால் அது ஒரு ஆடிட்டர் வந்து தெர் இஸ் சம்திங் ராங் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே ஆடிட் ரிஸ்க்குங்கிறது கிடையாது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆடிட் ரிஸ்க் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தி டிடெக்ஷன் ரிஸ்க். அடுத்தது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இதை நம்ம ROMM அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரெண்டு விதமான லெவலில் இருக்கலாம். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இருக்கலாம், இன்னொன்று அசர்ஷன் லெவலில் இருக்கலாம். அசர்ஷன் லெவல்லாம் என்ன, அசர்ஷன்ங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்துக்கள் ஒப்பீனியன் நோட்ஸ் அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதில். ஸோ அந்த அசர்ஷன் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதுலேயும் மூணு இருக்கலாம், இந்த கிளாசஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதில் இருக்கலாம். அதில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அசர்ஷன் லெவலில் அக்யூரசி இருக்கலாம், சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கரெக்ட் தான், ரொம்ப அக்யூரேட்டாக தான் நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அக்கௌண்ட் பேலன்சஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கு, அக்யூரசி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்க்ளோஷர் ஆஃப் சில ஒப்பீனியன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஒப்பீனியன்ஸ் அந்த லெவல்லையும் இருக்கலாம். இதுதான் நம்ம அசர்ஷன் லெவல்லு சொல்றோம். ஸோ அசர்ஷன் லெவல்லையும் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்லையும் இருக்கலாம். ஸோ த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் தி ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் ரெஃபர் டு தி ரிஸ்க் ஆஃப் தி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் that relate pervasively to the financial statements as a whole and potentially affect many assertions.
ஸோ பர்வேசிங், பர்வேசிவ்னா என்ன, ஆல் பர்வேடிங்னு சொல்ற எல்லா இடத்துலையும் பாதிக்கக்கூடியவை. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா விஷயங்களையுமே வந்து பாதிக்கக்கூடும். அது பர்வேசிவ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் தி அசர்ஷன் லெவல். அது வந்து தே ஆர் அசஸ்டு இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் தி நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நெசசரி டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். இந்த அசர்ஷன் லெவலில் இருக்கிறத வந்து பொறுத்து நாம திரும்ப எவ்வளோ அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் எவ்வளோ நம்ம ஏத்தர் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தேவையாக இருக்கும். டிடெக்ஷன் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். த ரிஸ்க் தட் தி ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்டு பை தி ஆடிட்டர் டு ரெடியூஸ் த ஆடிட் ரிஸ்க் டு அன் அக்செப்டபிளி லோ லெவல் வில் நாட் டிடெக்ட் எ மிஸ்டேட்மெண்ட் தட் எக்ஸிஸ்ட். இதுதாங்க டிடெக்ஷன் ரிஸ்க்ங்கிறது. நாம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றோம். அந்த அந்த டூல் அல்லது அந்த ப்ரொசீஜர் இட் மே ஃபெயில். அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த எதுக்கு நம்ம சொல்றோம், இந்த ஆடிட் ரிஸ்கை வந்து அக்செப்டபிளி லோ லெவல்ல வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை டிடெக்ட் பண்றோம். ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்படி அந்த அது அந்த ப்ரொசீஜர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, you will not be able to get a correct opinion. So this is called detection risk. appo inda inda detection risk irundhadu appdi sonnaaka idu vandu material la irukum eppo na oru individual ana individual level layum adu vandu material risk ah poirlam alladhu oru 4-5 alladhu 10-15 vishayangala onna seikkum bodhu aggregate pannum bodhu kuda appo adu material risk ah poirlam. So inda risk nama kandupidikka mudiyama poiruchu nammude procedure fail aayiruchu appdi sonna that is called detection risk. இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அல்லது அசர்ஷன் லெவல் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து ரெண்டு இருக்கலாம். ஒன்று வந்து இன்ஹரண்ட் ரிஸ்க் இருக்கலாம், இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க் இருக்கலாம். ஸோ அந்த எஸ்எஸ் டூ நாட் ஆர்டினரிலி ரெஃபர் டு தி இன்ஹரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் செப்பரேட்லி, ரெண்டையும் தனித்தனியாக ஒன்று சொல்றது இல்லை. பட் ரேதர் டு ஏ கம்பைன்டு அசஸ்மெண்ட் ஆஃப் தி ரிஸ்க் ஆஃப் தி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ரெண்டையும் சேர்ந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரிஸ்க் வரும் அப்படிங்கிறத பற்றி எஸ்ஐயில் சொல்றது. ஸோ அந்த இன்ஹரண்ட் ரிஸ்க் அண்டு கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இன்ஹரண்ட் ரிஸ்க்குங்கிறது நேச்சுரலாகவே அதில் இருக்கிற ரிஸ்க், ஸோ அதை நாம அவாய்ட் பண்ண முடியாது, கஷ்டம் அது. ஆனால் கண்ட்ரோல் ரிஸ்க்குங்கிறது நம்ம கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, உதாரணமாக அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கு, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மே சம்டைம்ஸ் ஃபெயில், நம்ம வச்சுருக்கிற கண்ட்ரோல் ஃபெயில் ஆயிடலாம். அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுனாக்க ரீச் ரிஸ்க். அப்போ நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கு, தே ஆர் எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் தே ஆர் பர்ஃபார்மிங் கரெக்ட்லி, தே ஆர் ஆல்சோ ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி அப்படின்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம எவாலுவேஷன் ஆஃப் தி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் பை தி ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளவுக்கு நமக்கு இந்த கண்ட்ரோல் ரிஸ்க்கு குறைச்சலாக இருக்கும். இன்ஹரண்ட் ரிஸ்க்கை நாம எவ்வளவு பண்ணினாலும் நம்மளை அவாய்ட் பண்ண முடியறதில்லை, அதான் இன்ஹரண்ட் ரிஸ்க். இந்த மேனேஜ்மெண்ட் அசர்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம் முன்னாடி பார்த்தோம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மேனேஜ்மெண்ட் சில விஷயங்களை சொல்றது, அதாவது கிளைம்ஸ் மேட் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி பிசினஸ், இந்த பிசினஸை பற்றி சில விஷயங்களை இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லுது. இதுதான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அசர்ஷன்ஸ் அல்லது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆடிட்டர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த அசர்ஷன்ஸோட வேலிடிட்டியை செக் பண்றாங்க, வேலிடிட்டியை செக் பண்றாங்க. அவங்க சொல்றத நம்ம அப்படியே ஒத்துக்க முடியாது, அவங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கா அப்படிங்கிறத நாம சில ஆடிட் டெஸ்ட் மூலமா அதை கண்டக்ட் பண்ணி அது மூலமா நாம இதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்திக்கணும். அது இந்த அசர்ஷன்ஸ் முன்னாடியே சொன்ன டிரான்சாக்ஷன் லெவல்ல இருக்கலாம், இந்த டிரான்சாக்ஷன் லெவல் அசர்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து தே ஆர் ரிலேட்டட் டு தி இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு பொறுத்த அதனுடைய தொடர்புடைய எல்லாம் டிரான்சாக்ஷன் லெவல், அதாவது அந்த ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா டிரான்சாக்ஷன்ஸ், அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அதுல பத்தி சொல்றது தான் நம்ம டிரான்சாக்ஷன் லெவல் அசர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அக்கௌண்ட் பேலன்ஸ் அசர்ஷன்ஸ், பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அந்த பேலன்சஸ் அதை பற்றிய அசர்ஷன்ஸ், அதை பற்றிய சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்புறம் பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் அசர்ஷன்ஸ், இதான் இந்த அக்காம்பனிங் நோட்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த அக்காம்பனிங் நோட்ஸ்ல இருக்கிற அந்த டிஸ்க்ளோஷர்ஸ், தீஸ் ஆர் தி அசர்ஷன்ஸ். ஸோ அப்ப மூன்று விதமான அசர்ஷன்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் அசர்ஷன்ஸ் மூன்று விதமாக சொல்லப்படுகிறது. இன்ஹரண்ட் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னு நாம பார்க்கணும். இன்ஹரண்ட் ரிஸ்க் இன்ஹரண்ட் அப்படின்னு சொன்னாக்க நேச்சுரலாகவே அதுக்குள்ளாரியே இருக்கிறது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில நேரங்கள் நம்ம சொல்கிறோம் அவருடைய இன்ஹரண்ட் எபிலிட்டி அவ்வளோதான் அப்படிங்கிறோம், அவருடைய இயற்கையிலேயே அவருக்கு இருக்கின்ற ஒரு திறமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் கால்டு இன்ஹரண்ட் எபிலிட்டி. அது மாதிரி இன்ஹரண்ட் ரிஸ்க் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. தி சசப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் அபவுட் ஏ கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆர் ஏ டிஸ்க்ளோஷர் டு ஏ மிஸ்டேட்மெண்ட் தட் குட் பி மெட்டீரியல் எதர் இண்டிவிஜுவலி ஆர் வென் அக்ரிகேட்டட் வித் அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸ் பிஃபோர் கன்சிடரேஷன் ஆஃப் எனி ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். இந்த ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்ஹரண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது கண்ட்ரோல் ரிஸ்க். ஸோ கண்ட்ரோல் ரிஸ்க்குங்கிறது வந்து இந்த இன்டர்னல் கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அது ஃபெயில் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரிஸ்க்கு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ ஸ்ட்ரக்சர்டு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதில் வந்து நம்ம இந்த ரிலேட்டட் நோட்ஸு அதெல்லாம் இருக்கும். அந்த ரிலேட்டட் நோட்ஸும் சேர்ந்தது தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து அட் ஏ பாயிண்ட் ஆஃப் டைம், அட் ஏ பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் தி சேஞ்சஸ் தெரியும் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம். இதை பற்றி நம்ம சொல்கிறோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அல்லது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, விதி வித் ரெஃபரன்ஸ் டு வாட், வித் ரெஃபரன்ஸ் டு தி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், ரைட். இதுதான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி டேம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர்டினரிலி ரெஃபர்ஸ் டு எ கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் டிட்டர்மைன்ட் பை தி ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். பட் கேன் ஆல்சோ ரெஃபர் டு எ சிங்கிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு தனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் இது குறிக்கலாம். மிஸ்டேட்மெண்ட், மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, எ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அமௌண்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ரெசன்டேஷன் ஆர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் எ ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம் அண்ட் தி அமௌண்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ரெசன்டேஷன் ஆர் டிஸ்க்ளோஷர் தட் இஸ் ரிக்வயர்டு ஃபார் தி ஐட்டம் டு பி ரிக்வயர்ட் ஃபார் தி ஐட்டம் டு பி இன் அக்கார்டன்ஸ் வித் தி அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஒரு ஒரு அமௌண்ட்டோ இல்லது ஒரு கிளாசிஃபிகேஷனோ அல்லது ஒரு ப்ரெசன்டேஷனோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உண்மையிலேயே அது இங்கே எப்படி இருக்கு, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி இருக்கு, இந்த ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி இருக்கு, இவை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இவை எப்படி உண்மையிலேயே இருக்கின்றன என்பதற்கும் இடையில் உள்ள வேறுபாடு தான் மிஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அமௌண்ட் பிட்வீன் தி திங் தட் இஸ் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஆர் ரிப்போர்ட்டட் அண்ட் த திங் தட் ஹேஸ் டு பி, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் ஆட் டு பி தட் ஹவு இட் ஹேஸ் டு பி ஆர் ஹவு இட் இஸ் ஆட் டு பி அப்படிங்கிறதுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் தான் நாம மிஸ் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுகிறோம். இந்த மிஸ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ரெண்டு விஷயங்கள் எல்லாம் வரலாங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து எரர், தவறுதலாக வந்திருக்கலாம், அல்லது இன்னொன்று ஃப்ராடு காரணமாகவும் வந்திருக்கலாம். இதுதான் நம்ம மிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரீசனபிள் அஷூரன்ஸ். ஸோ ரீசனபிள் அஷூரன்ஸ் பற்றி நம்ம முன்னாடியே சொன்னோம், ஹை பட் நாட் அப்சல்யூட். இந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் லெவல்ங்கிறது வந்து ஹை லெவலாக இருக்கணும். எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஹை லெவலாக சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் ஒரு நல்ல அஷூரன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. ஈவன் தோ யூ கேனாட் கிவ் 100% அஷூரன்ஸ். ஸோ 100% அஷூரன்ஸ்ங்கிறது அப்சல்யூட் அஷூரன்ஸ். ஸோ அந்த அப்சல்யூட் அஷூரன்ஸ்ங்கிறது நம்ம கொடுக்க முடியாது, பட் யூ கேன் கிவ் எ ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். ஸோ அந்த ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் போக மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் தட் இஸ் தி ரிஸ்க், தட் இஸ் த ரிஸ்க், அது இன்ஹரண்ட் ரிஸ்க் அல்லது கண்ட்ரோல் ரிஸ்க். ஸோ ரிஸ்க் ஆஃப் சாரி தட் இஸ் கால்டு டிடெக்ஷன் ரிஸ்க். அந்த டிடெக்ஷன் ரிஸ்க் ஏதாவது மீதி இருக்கிறது. ஸோ தட் இஸ் எ எரர், அந்த எரர் போக மீதி இருக்கிறத நம்ம ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரிஸ்க் தட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ப்ரையர் டு ஆடிட், அதை நம்ம மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்று சொல்கிறோம். ஸோ அந்த மிஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம், ரெண்டு காம்பனெண்ட் இருக்கலாம். அந்த நான் முன்னாடி சொன்னால் ஒன்று இன்ஹரண்ட் ரிஸ்க், இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க். ஸோ இதுவரையில் நாம இந்த SA-200 அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து விஷயங்களை பற்றியும் நாம பார்த்தோம். இனி அடுத்த உரையில் நாம் அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் பற்றி விரிவாக காணலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.